La, la, la. Oh, yeah. How does okay, it starts like. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே யூடியூப்ல போட முடியாத கண்டென்ட் எல்லாம் நான் அங்கே போடுவேன். அதோட நான் ரெகுலராக லைவும் வருவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாம். This is a public bus? Yes. We are taking it. Yes, renting. Rahmat. பட்டம் வரல பறக்க கஷ்டங்க, காத்து நல்லா இருக்கு. ஸோ மொத்தம் மூணு வாட்டி இந்த மாதிரி ஊற்றுவாங்க. ஒன்று இந்த பொண்ணுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன். Can you try speaking? மக்களே, ஆண்டிஜன் ஊட்டி கிளம்பியாச்சு. பேபி ஃபேஸ் தான் நம்மளை கூட்டின்னு போய் அது என்ன டாக்ஸி கிட்ட விட போகிறான். டி ரிமெம்பர் யூ ஆர் த ஒன் ஹூ ட்ராப் மீ இந்த டாக்ஸி ஸ்டேஷன் ஈவன் லாஸ்ட் டைம் இது 2021 வந்து என்ன திருப்பி விட்டான். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். டமா சேர்த்தோம்ப்பா பார்த்தீங்கன்னா போய் கொண்டு இருக்கிறோம். அதில் 2000 ரூபா நோட்டு தொங்குது, யாரோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தொங்க விட்ருக்காங்க போல. Which place do you want? Deshara? So just center? Yeah. பையன் நம்மளுக்காக உள்ளதான்ட்டா. அவனுக்கு 10 நிமிஷத்தில் வேலை ஆரம்பிச்சு நான் டாக்ஸி பிடிச்சி கொடுக்கறதுக்காக நின்றுருக்கான். கொடுத்துட்டு கிளம்பிடுவான். சரி தான்ப்பா, டாக்ஸி ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷனும். பஸ்ஸு வண்டி எதுன்னு தெரில. இதான்ப்பா பஸ் ஸ்டேஷனு, பஸ் எல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் பஸ்ஸோட டாக்ஸி சீப்பாக இருக்குது. மக்களே, பேபி ஃபேஸ் என்னை விட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு வேலை ஆரம்பிக்குது. அங்கே ஓடுறான் பார்த்தீங்களா, டைம் ஆயிடுச்சு பையனுக்கு. நடுவில் குட்டி வந்து ஆட்டோ ஒன்று கிராஸ் ஆகுது. செவன் ஃப்ரெண்ட்லியான ஆளுங்கப்பா, வந்து இங்கே வரைக்கும் விட்டு போயிட்டான் பையன். இதில் தான் நம்ம போகிறோம். நான் எவ்வளோ பேசியிருக்கேன்னா, நான் டைரெக்டாக பேசல, பேபி ஃபேஸ் பேசுனா அவன் என்ன சொன்னான். இவருக்கு நான் 45,000 ரூபா தரணும், அப்புறம் இவர் வந்து என்ன ஒரு ஆள்கிட்ட நடுவில் மாற்றி விடுவாரான், அவர்கிட்ட 5,000 ரூபா தரணுமா, டோட்டலாக 50,000 ரூபா தரணும். இங்கேருந்து பெஷாரிக்கு போய் சேர்கிற வரைக்கும். ஆனால் ரெண்டு பேராக ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. இவருக்கு யாரோ தெரியும் போல் போகிறல, வேறு வண்டி மாற்றி விட்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பேசியிருக்கிறது 50,000, பட் ரியாலிட்டியில் என்ன நடக்கும் தெரில. ஏன்னா 2021 நான் உஸ்பெகிஸ்தான் வரும்போது தாஷ்கெண்ட்லேருந்து பெஷாரிக்கு போயிருந்தேன். ஸோ திரும்பி இப்போ போகிற ஊருக்கே தான் அப்பயும் போயிருந்தேன். அப்போ வந்து என் கூட ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அந்த ஸ்கேம் என்னென்னு தெரியாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன், மேலே ஐ பட்டன்லேயும் போட்டு விட்டுறேன். Русский понимаешь? Как тебя зовут? Равшан. Наша. Равшанджа. Равшанджа. А меня зовут Шива. Шива. Шива? Да. Шива. 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 Да. Шива. அவர் தான் இப்போ நம்மளை ஓட்டின் போகிறாரு. கோக்கான் சிட்டிக்கு வந்துட்டோம். அடுத்து பெஷாரிக்கு தான். அப்படியே சன்செட் ஆகுது. சன்னுக்குள்ளே நுழையிறோம் நம்ம. மக்களே, இங்கே ஏதோ லோக்கல் டாக்ஸி இடத்துல தலைவர் வந்து நம்மளை விட்டார். ஸோ 45,000 ரூபா அவர் கொடுத்துறேன். ஆனால் நம்ம வந்து இன்னொரு வண்டியில் போகிறோம். இவங்களுக்கு 8,000 ரூபா தரணும், 3,000 ரூபா அதிகம். பரவாயில்ல. ஸோ ஒரு கூட்டமே இருக்குது, இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். போய் சேர்ந்துடுவோம், பிரச்சனை இல்லை. அவர் 5,000 ரூபாய்க்கு வண்டி கட்டி பிடிச்சிட்டாருனாரு, பட் 8,000 ரூபான்னாங்க. நான் ஆர்கியூ பண்ணல, ஏன்னா பெரிய ப்ரைஸ் கிடையாது, நார்மல் ப்ரைஸ் தான். பெஷாரிக்கு வந்து இறங்கியாச்சுப்பா, காசு கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக வந்து இறங்கியாச்சு. நசீபா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. 6 நிமிஷமோ 7 நிமிஷமோ நடந்தால் வந்துடும் லொக்கேஷன் படி. ஸோ இங்கே சாப்பிட்லான்னு வந்தேன். ஏன்னா நைட்டு மணி 7:30 ஆயிடுச்சு. ஒரு பர்கர் கடை, ஏதோ பிக் பர்கர்னு ஏதோ வச்சுருந்தேன் இங்கே, அதான் இருக்கிறதுலேயே பெருசு அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். ஆனால் பசியில் இருக்கேன், மதியானம் சாப்பிடுவதில்லை. அங்கே டாக்ஸி ஏறும்போது அப்படியே விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாரான சைஸு. என்ன பெரிய பண்ணுக்கு பதிலாக சப்பையான பண்ணை வச்சு பிக் பர்கர்னு சொல்லி வச்சுருக்காங்க. பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துறாங்க. மீட்டு செம்மையாக இருக்குது. மக்களே, சாப்பிட்டுட்டு இருந்தேன், இவர் மீட் பண்ணேன். காக்கி பேசும் ஸோ அவர் பேர் ஃபார்கா. இவர் தஜிகிஸ்தானை சேர்ந்தவர். இங்கே உஸ்பெகிஸ்தான் பார்டரில் இருக்கனால போயிட்டு போயிட்டு வருவார் போகிற வேலைக்காக. நான் பர்கர் சாப்பிட்டேன், நான் காசு பே பண்ணலான்னு பண்ணேன். அவர் வந்து இல்லை நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ராக்மத் ஃபார் ஃபுட். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ் எதாவது வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா பசங்க இருப்பாங்களே, போனாட்டி போகும்போது 2021 எதுவுமே வாங்கிட்டு போகல, பட் இப்போ ரீவிசிட் பண்ணுறோம், அதனால் அதை வாங்கிட்டு போகணுன்னு வந்திருக்கேன். அது மாதிரி பிங்க் கலர் விலை கலர்னுக்கா. ஸோ இதுவும் அப்புறம் அங்கே ஒரு ஸ்வீட் இருக்குது. இந்த குட்டி பிஸ்கட் இருக்குல்ல, இது வெறும் பிஸ்கட் இல்லை, உள்ளே சாக்லேட்ஸ் இருக்குது.
பிஸ்கட்ஸ் ஏதோ வாங்கியிருக்கேன். இங்கே ஆக்சுவலாக நிறையா பிஸ்கட்ஸ் இருக்குது. இது மாதிரி என்ன சொல்ல, முட்டாய்க்குன்னே பேர் போன இடமா இருக்கும் போல், எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இந்த பசங்க தான் சொன்னாங்க, காக்தி பியா ஜவுத் ஷாருக் பேக் ஷாருக் பேக் ஷாருக் பேக் தா வாட் இஸ் யுவர் நேம் அப்ரா அப்பா சந்த பையன் தான் அப்ரா அந்த பையன் தான் எனக்கு சூஸ் பண்ணா இதில் கேட்டேன். இங்கே நிறைய இருந்துச்சு, எது நல்லா இருக்கும்னு அவன் அது ரெண்டு நல்லா இருக்கும்னா, ஸோ அது வாங்கியிருக்கோம். இது வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் ஒன்று வாங்கியிருக்கோம். பார்க்க அல்வா மாதிரி இருந்துச்சு, அதனால வாங்கினேன். மகளே சூப்பர் மார்க்கெட்லேருந்து கிளம்பியாச்சு, சாமான்லாம் வாங்கியாச்சு. நசீபா வீட்டை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தெரு ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னா லைட்டாக ஞாபகம் இருக்கு. நான் தான் லைட் அடிச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, இருட்டில் எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் உனக்கு ஹால் தெரிய மாட்டேங்கிறாங்க கேமராவில், நேரில் எனக்கு தெரியறாங்க ஓரளவுக்கு. வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. வீட்டோட கதவு பெயிண்ட்லாம் மாறி இருக்கு, விலகலே இல்லை. இது உள்ளப்போம் மக்களே, நம்ம வந்து நசீபா வீட்டுக்கு வந்து செட்டில் ஆச்சு. இங்கே நிறையா பசங்க இருக்காங்க, என்ன தவிர இந்த பையன் இருக்கா, இந்த பையன் தெரியுதா? இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். My name is Iqbal Jan and I'm 12 years old. I live in Besharik, which is located in south of Uzbekistan. My hobby is playing football and I'm preparing for the IELTS and SEFR certifications. பைய இங்கிலீஷ் பயங்கரமாக பேச கற்றுக்கிட்டேன். யூ லேர்ன்ட் அ லாட். ஃபஸ்ட்டு நான் 1.5 வருஷம் முன்னாடி வந்தால அப்போ இவன் பேசவே மாட்டேன், இப்போ பயங்கரமாக பேசுகிறான். இக்பால், ஹோப் யூ கிளியர் த IELTS எக்ஸாம். ஆக்சுவலி உள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு, எர்த் குவேக் வரப்போகுதுங்க. கவர்மெண்ட் வான் பண்ணுதா இவங்களுக்குலாம், இன்றைக்கி நைட்டு எர்த் குவேக் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அடுத்த 3 நாள் ராத்திரியில் வர வாய்ப்பு இருக்குன்னு. அதுவும் 7+ அந்த ஸ்கேல் இருக்கும்ல, அதில் வருமா? Do you think we will have earthquake tonight? I don't know. I'm not sure for this. வராதுன்னா நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. யாரும் பின்னால் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓ யா, ஹலோ, மை நேம் இஸ் மரிசா. I'm 24 years old and I come from Italy, but my parents are Lebanese, so I'm half Italian and half Lebanese. Oh wow, I didn't know that. So ivunga ulla nariya per irukanga, ellarum kala kaatran irutaichu, adanal ukande summa ivan maatna pidichu video ethunike makkale vella kelambitom kaalla inda theruvula enak bayangaram nyavuga irukke kutti pasangala irukanga ellarum ingeyo hiking poi irukom pasanga camera on panni thara sonnanga ஒரு கூட்டமே போய்கிட்டு இருக்கு. மவுண்டன் ஏதோ இருக்கா, மவுண்டனா, ஹில், இட்ஸ் எ ஹில் ரைட், ஏதோ ஹில் இருக்கா, அதனால ஹைக்கிங் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். மேட்டர் என்னன்னா எல்லாரும் ஷூ போட்டு போயிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் நேம்? ஓ ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சைத் அலம் கான். சைத் அலம் அலி கான், ஹாய். எல்லாம் இருக்காங்கப்பா. ஸோ மேட் சொல்ல மறந்துட்டேன், நான் செருப்பு போட்டு போய்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஷூ போட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் மேட்டு, என்கிட்ட ஷூ இல்லை, அதனால் அப்படியே செருப்பு போட்டு போயிட்டு இருக்கேன். ஷூ வந்து டாஸ்கெண்ட்டில் இருக்குது, அந்த பனி ஷூ வச்சுருக்கேன், அதான் இருக்குது. மக்களே பஸ் ஏற வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே குட்டியோண்டு ஒரு பஸ் வருதா, அந்த பஸ் தான் நினைக்கிறேன். ஸோ பசங்களாம் இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, இவ்வளோ பேர் போகணும்னு எதிர்பார்க்கல. ஸோ பஸ் இதான் நினைக்கேன். இங்கே ஆனால் பஸ் ரொம்ப ஸ்லோ மோஷனில் போவோம்ப்பா. போனா போனா போனெல்லாம் பாருங்க, ஒரு ஊரே ஏறுது. இங்கே பிக்னிக் மாதிரி போயிட்டு இருக்காங்க பப்ளிக் பஸ்ஸில், நம்மளும் உள்ளே ஏறுவோம். செலுத்தேன், சாரி, ஆஃப்டர் யூ. எல்லாரையும் காட்டுறேன், நல்லா இருக்கேன். இந்த பையன் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் கேமராவில். நான் இப்போ உஸ்பெகிஸ்தான் பெஷாரிக் டவுனு. ஸோ கிளம்பிட்டோம் மொத்த கூட்டத்தோட, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு மக்களே. பஸ்ஸையே நம்ம தான் ஓன் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்க பசங்க எல்லாம் நம்ம பசங்க தான். ஸோ வெளிலேருந்து புதுசாக யார் வந்தாலும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா பஸ் மொத்தம் நம்ம தான் பே பண்ணோம். இவர் தான் பேமெண்ட்டு வண்டி ஓட்டுறது எல்லாம். நம்ம எல்லாரும் இவர் தான் வண்டி ஓட்டுறவர். பஸ் இப்போ நம்ம தான் ஓன் பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்க சாப்பிட தான் வாங்கணுன்னாங்க. ஸோ அதுக்காக வண்டி நிப்பாட்டிருக்காங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க தான். நம்மளும் போய் ஏதாவது வாங்கிக்கலாம்ண்ணா. கட்சி கலியம்பம் போட்டோ எடுக்கிற கட்சி கலிபம்
Yeah, they have this potato. Yes. Ah, nice. Okay. Just two left. Two left with potato. Okay. Yeah. Kula patingna samsar. Seuth lodi chikanga. So, adha eduthu kudukanga. You can give me two of each, like two potatoes. Daka order pannirukanga. போகிற வழியில் தான் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா செடி கொடியெல்லாம் பயங்கரமாக வளருது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் செடி வளர்றத லைவாக. மக்களை எதிர்பார்க்காத இதில் நடக்குது. பஸ்ஸே நமக்காக மாடிஃபை பண்ணுறாங்க. மேட்டர்னா நாங்கள் என்ன பஸ்ஸு சும்மா இருந்தோம், பட் இவர்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இவரே எடுத்துகிட்டு போய் விட்டுருந்தாரு. இது ஆக்சுவலி என்ன ரோட்டில் போகிற சாதா பஸ்ஸு, பப்ளிக் பஸ்ஸு. ஸோ வந்து இந்த மொத்த கூட்டமாக இருக்குல்ல, எல்லாருக்கும் சேர்த்து 1 மில்லியன் தரதாக பேசியிருக்கோம். ஸோ அப்படின்னா ஒரு ஆளுக்கு 6000 அந்த மாதிரி வரும். சோம்ஸ் நான் சொல்கிறதில்ல, இவங்க ஒரு காசில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட உஸ்பெகிஸ்தானில் நீங்கள் பஸ்ஸை ரொம்ப பார்க்கவே மாட்டீங்க, ஒன்று ரெண்டு தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று பிடிச்சதை நம்ம மொத்தமாக நமக்குன்னே எடுத்துக்கிட்டோம். பிளான் மாதிரி இருக்குது. 6000 பேசியிருந்தால அது சென்ட்ரு டவுனுக்கு தான், ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில். பட்டு இவர்கிட்ட பேசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஆளுக்கு 10000 ரூபாய் தரோம், எங்களை நேரம் எடுத்துன்னு போய் மலையில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் நடக்க வேண்டிய மலையில் ஸோ அங்கே தான் போய் எடுத்துன்னு போய் விட போகிறாரு. இதில் ஒரு பப்ளிக் பஸ் டிரைவர் வேற லெவல். உஸ்பெகிஸ்தானில் எல்லாமே பார்க்குறோம். ஐ வாண்டட் டு ஆஸ்க், this is a public bus? Yes, we are taking it. Yes, renting public bus. Oh, so interesting. By public bus makkalukaga orudhu namma adu amount kuduthra alukku to meet irukku. Please there Abdul Hamid. Avar per Abdul Hamid, nammala avar dhaan voting poraaru. Makkale pattam vandirukom super market ku. போய் அங்கே மவுண்டெயின்னா ஹில்லில் பறக்கூட போகிறோம். இதெல்லாம் பட்டம் தான், ஃபீஸ் பீஸாக இருக்குது. தீஸ் ஆர் ஆல் கைட்ஸ். வாட் எவர் ஹீ லைக்ஸ். பட்டம் வாங்கிட்டோம். இது 12000 ஒரு பட்டம், ரெண்டு பட்டம் 24000 ரூபா. இந்த பசங்களும் எல்லாம் வந்துருக்கானுங்க. ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கும் நினைங்க. Uzbekistan fruits are the best. Yes, very best. Chami arge strawberry. Kalambro. Me andar khanda bujam andar khanda ingra malait na. Rakhmat. Bye bye. Bye bye. Hello. Basigali. இறங்கிவிட்டோம். இப்போ நடக்க ஆரம்பிப்போம். எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரியாது. அவங்க போகிற இடத்துக்குலாம் நானும் போயிட்டு இருக்கேன். அப்துல்லா. அப்துல்லாக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த பையனை 2021 மீட் பண்ணோம். இவன் அப்புறம் அப்துல் பாரின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அப்துல் பாரி இஸ் நவ் இன் சவுதி அரேபியா. அவன் அங்கே வேலை பார்க்குறான். இஸ் ஒர்க்கிங் ஆர் ஸ்டடிங்க? ஒர்க்கிங். பையன் அங்கே வேலை பார்த்துனேக்கா. இவனை நான் 2021 ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் இருந்தான் இப்போ இவ்வளோ இருக்கான் பையன். பயிரும் வாழ்ந்துட்டான். வாட் டிட் யூ ஈட்? யூ ஜஸ்ட் க்ரோ அப் இன் 1 இயர். I'm not going to tell it. Secret. For free, I'm not going to tell. ஒரு விவசாய இடம் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். விவசாய இடம்னு சொல்ல முடியாது, ஏன்னா மரத்தால் தச்சுருக்காங்க. ஒரு குட்டி காடு. என்ன பனி இப்போ தான் முடிஞ்சனால மரத்தில் இலை ரொம்ப கம்மியாக இருக்குது. What is the word? Ditor. Ten Timota. He's taking you bad word. கெட்டார்த்த சொல்லி கொடுக்காருங்க. எல்லா மொழியிலையும் ஜென்ரலாக பசங்க சொல்லி கொடுக்குறது கெட்டார்த்த தான் ஃபஸ்ட்டு. அதாவது தூரத்தில் ஏதோ இண்டஸ்ட்ரி இருக்குது.
பயங்கரமாக இருக்குது பார்க்க. சுற்றி மவுண்டன்ஸ் தான்ப்பா. ஸோ இந்த மவுண்டன்ஸ்குள்ளே தான் எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. எல்லாம் எந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சாங்களோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டியோண்டு ஹில்லு, நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய ஹில்லு மாதிரி தான். சுற்றி பார்த்திங்கன்னா மலைகள் தான். இதெல்லாம் மவுண்டன்ஸ்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டி ஹில்ஸ்னு சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து சிட்டி நல்லா தெரியும். தெரியுதா வியூ அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு தான் வந்தோம், பேசிக்காக ஹைக்கிங்காக தான் வந்தோம். ஏன்னா வியூ அவ்வளோ பயங்கரமாக எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரி வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியாம்ப்பா. ரொம்ப நாளாக இங்கே இருக்குது போல். அங்கே எல்லாம் ஏறி நின்று போஸ் குத்துனிருக்காங்க. சிறுப்பை பொறுத்த வந்துட்டேன், காலுக்கெல்லாம் கல் குத்துது, முள் வேற குத்துது, அவங்க எல்லாம் ஏற்றாங்க. ஓரளவு என்ன சொல்ல, பயங்கரமாக பார்க்கலாம் ஒன்றும் இல்லை, சிட்டி தான் இருக்குது. சும்மா ஏதோ ஹைக்கிங் போகணுன்ற மாதிரி வந்தாங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். வெயில் இந்த பக்கம் அடிக்கிறாங்க, மூஞ்சி இந்த பக்கம் தான் தெரியும். இன்னும் கீழே ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். Don't be afraid. It's sweet, yeah. Very nice. Do you know what's the name of the fruit? Yeah, I know, but... You can't remember? Yeah, I don't know. Sorry. இதுப்பா, ஆப்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், ஆனால் ரொம்ப வளைஞ்சிருக்கும்ல அந்த ஃப்ரூட்டு. பட்டம் விட ட்ரை பண்ண போறாங்கன்னு நினைக்கல பட்டா. இவன் தான் அடம் பிடிச்சு வாங்கினான். அங்க ஒரு பையன் தனியா போயிட்டு இருக்கான், அவனை தான் கூப்பிட்டு இருக்காங்க. பட்டம் விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஊர் பட்டம். கொஞ்சம் காற்று வந்தால் நல்லாயிருக்கும். ஆ ரொம்ப வேண்டியது அது வெரி டிஃபிகல்ட். அந்த சுறாபன் என் காத்தாடி உடஞ்சிருச்சு, குச்சி கழனி வந்துச்சு. ஏன்னா பிளாஸ்டிக் வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து அங்கங்கேயும் இருந்தோம். அங்கே தூரத்தில் ஒரு போல் பக்கத்தில் குட்டியாக வெளியே ஒன்று இருக்குல்ல, அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கேன், எங்கள் கூட வந்தவா தான் டயர்டாயிட்டா. ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம. பட்டம் வரலாம் பற கஷ்டங்க, காற்று நல்லாயிருக்கு. ஐ திங்க் யூ லெட் இட் கோ அண்ட் புல் இட் அ லிட்டில் பிட் அண்ட் லீவ் இட் அகெயின். பறக்குது சொருவு போது. பட்டத்தை பறக்க விட்டாச்சு, என்ன ரக்கம் உடஞ்சிருச்சு. ஸோ ஏதோ பறவை மாதிரி பறந்துட்டு ஒரு கை இல்லாமல் தாங்குது கொஞ்சம் நேரம். நான் மட்டும் தான் விட்டுருக்கேன், எல்லாம் விட முடியாமல் உட்காந்துருக்கேன். யூ ட்ராப் இட், டோன்ட் ட்ராப் இட். இப்போ கீழே விட்டுறேன் கொடுத்தா. அங்கே வேறு கொஞ்சம் பேர் போய் உட்காந்துருக்காங்க அந்த தூரத்தில். இங்கே கொஞ்சம் பேர் இருக்கீங்க, அங்கே ஒரு பட்டம் விட ட்ரை பண்ணுறாங்க. கழுகு அடிபட்டு உடஞ்சி போச்சு. ஸோ தேஞ்சனே வருது, இனி பறக்காது, ஏன்னா அதுலேருந்து குச்சி உடஞ்சிருச்சு. பையன்தான் உடச்சது. மக்களே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சம்சாரித்து சாப்பிட்டேன். மண் மாதிரி இது, ரெண்டு மூணு வாங்கினேன். ஒன்று நசிப்பா கிட்ட குத்துறேன், எனக்கு கேட்டல ஆக்டிவ் வேணுமானே, அவனும் வேணான்ட்டான். ஸோ அவங்க மட்டும் வேணும், நாங்கள் ஒரு பீஸ் கொடுத்தேன், இன்னொரு பீஸ் நான் சாப்பிட்டேன், இன்னொன்று வச்சுருக்கேன். என்ன சொல்லுவோமா, மண் மாதிரி வாயில் அந்த ஃபேட்டு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். வாயில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. வெயில் எரியுதா, மூஞ்சி கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டி ட்ரை ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாம் படுத்துன்னு கிடக்காங்க ரெஸ்ட்டுன்னு. அதை போய் ரொம்ப நேரமாக பிளாஸ்டிக் போட்டை தூக்கி மேலே அடிக்க பார்க்குறேன், ஏன்னா இங்கே குப்பை விட்டு போனான்னு பார்க்குறோம். குரூப் ஃபோட்டோ நடக்குது கிளம்பும் போது. எல்லாம் அப்படியே லைனாக இறங்கி நின்றாங்க. இந்த மவுண்டன்ஸ் தாடினா கிர்கிஸ்தானுக்குள்ளே போயிடுவோம். ஸோ பார்டர் ஏரியா. இங்கே சின்னதாக ஒரு சேனல்லேருந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அதே மூஞ்சி கழுவலான்னு பார்த்தேன். ஆனால் தண்ணி என்ன மண்ணாக இருக்கு. மக்களே ரோட்டில் வண்டிக்காக வெயிட்டிங்கு, எல்லாம் அங்கே ஆப்போசிட்டில் ஹிச்ஹைக் பண்ணுற மாதிரி சும்மா கை காமிச்சு நிற்காங்க. பட்டு வண்டி ஒன்றும் இல்லை, வண்டி வந்தால் தானே நிற்க முடியும். அதனால் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே ஒரு வண்டியை நிப்பாட்டி கொஞ்சம் பேர் உள்ளே ஏற்றியாச்சு, நம்ம அடுத்த வண்டிக்காக வெயிட் பண்ணோம். ஒவ்வொரு வண்டியாக ஏற்றி எல்லாரையும் போட வேண்டியதா, இன்னும் இவ்வளோ பேர் இருக்கும். நம்ம கை போட்டு நிப்பாட்டாரு. ஸோ பசங்களாம் உள்ள ஏறுறாங்க. இவ்வளோ கேட்டுனது
பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கானுங்க. எங்க லைன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர், நான் ஒருத்தர், இங்க ரெண்டு பேர், அப்புறம் முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கோம், இடம் இல்லாதனால திணிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். வெளியே வந்தோம்ப்பா, நமக்கு முன்னாடியே பல பேர் நிக்காங்க. நசிபோட ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா வந்து எங்களை வீட்டுக்கு சாப்பிட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீடு தான் இது. எல்லாம் உள்ள வந்துட்டோம், கச்ச கச்ச நிற்கிறாங்க. கைக்குள்ள எல்லாருக்கும் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அங்க இந்த கையை மூணு வாட்டி கழுவுவாங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, அவ்வளோதான். ஸோ மொத்தம் மூணு வாட்டி இந்த மாதிரி ஊற்றுவாங்க. ஒன்று, இரண்டு, இது மறுத்துட்டாங்க நம்ம. Hello guys, my name is Haydan Umhan. I am 11 years old. I live in Besharik. Okay. மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா அடிபம்பு இருக்கு. அடிபம்புன்றத விட டேப்பு. ஸோ திறந்து விட்டு மூஞ்சி கழுவிக்கலாம். You did it yourself? Yes. No, who did it? Yes. சாப்பிட உக்காந்துருக்கோம்ப்பா. பார்த்தீங்கன்னா கம்போட்டு, இது என்ன பழம் தெரியல, அனிமா செடின்னு நினைக்கிறேன், பயங்கரமான ஏதோ செடி. ஸோ அதை வச்சு கம்போட் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஊரே இருக்குது. ஸோ எல்லாம் ரவுண்டு போட்டு சாப்பிட்ருக்காங்க. ஆறு லெவலில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கம்போட் ட்ரை பண்ணுங்கள். கம்போட் வேறு வேறு ஃப்ரூட்ஸ் வச்சு செய்வாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல, செடி பழம் இருக்கா? ஸோ அதே மாதிரி அங்கே வேறு ஒரு பழம் இருக்குது, பல விதமான பழங்களில் வச்சு செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த செடி பயங்கர பெருசாக இருக்குது. அது செடியானு கூட தெரியல, வச்சு சாப்பிட போகிறேன். கொட்டாக இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கு. இந்த பையன் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துச்சுனிக்கா, அவன் வீடு தான் இது. இந்த பையன் தான் நசிபோட ஸ்டூடெண்ட்டு. சாரி, அஹஜானா. இவங்க அம்மா தான் எங்களை சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் டிஷ் கால்ட்? What is that soup? Uzbek language. It's kampot. Yeah. Oh, that's also kampot. இதான் பா அந்த பையன் எடுத்து வந்த கம்போட்டு, தக்காளி, அப்புறம் டொமேட்டோ அண்ட் மெதுதாது. பையனுக்கு தெரியல, கேபேஜ். ஆ, தக்காளி கேபேஜை போட்டு திரும்பி ஒரு கம்போட்டு. மக்களையா போகும் போல உஸ்பெகிஸ்தான் ட்ரெடிஷன் படி புலாவ் உத்திகிஸ்தாங்க. ஸோ எல்லாம் எல்லாத்தையும் தின்னு உட்காந்து இருக்கோம். ஃபுல்லு புலாவ் போயிருக்கு. இவங்க ஊர் கத்தி பார்த்தீங்கன்னா செம வித்தியாசமான டிசைனில் இருக்கு. ஒரு மாதிரி வளைஞ்சு, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கத்தி பார்க்குறேன். ஆப்பிள் கட் பண்ணிருந்தோம் இதை வச்சு. எல்லாம் சாப்பிட்டு வெளில வந்துட்டோம்ப்பா, ஏன்னா பஸ் வந்தோன்னே அப்படி கிளம்பிடும். நாங்கள் இருக்கிற இடம் இதுதான், ஒரு கிராமத்து வீடு, ரொம்ப அழகான வீடு. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கார்டன்லாம் வச்சு, செம்ம அழகாக இருக்குது. புல்லெல்லாம் வச்சு, இது கிச்சன் ஏரியா நினைக்கேன். ஸோ சிக்கன் வந்து பாத்திரத்துக்குள்ளே போய் இதே கொத்தின்னு இருக்குது. இங்கே ஒரு கோழி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் இந்த மாதிரி தான் ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு இடம். உஸ்பெகிஸ்தானில் கிராமத்து வீடுங்கள்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. இப்போ வீட்டில் இருக்க மாட்டை காட்டை கூப்பிட்டு வந்துருக்கேன் இங்கே சும்மா. மாட்டுக்கு சோறு வச்சுட்டாங்க. ஸோ அதை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களும் மாடை நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா நம்ம ஊரில் மாதிரியே. ஏன்னா மாடும் இதுவும் எப் யூஆர் ஆல்சோ பியூட்டிஃபுல். செம காமெடி. அந்த பையன் வெட்டுக்கலி எவ்வளோ ஜூமில் போட்டு எடுத்துருக்கா, அது நவரவே மாட்டேங்குது. ஃபோட்டோ செஷன் போயின்னு இருக்கேன் போல. எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க, ஃபாரினர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ நம்மளை இன்வைட் பண்ணதே வீட்டுக்கு.
ஸோ அவங்களோட ஃபோட்டோ செஷன் ஒன்று நடக்குது. மக்களே, 2021 நான் ஒரு வீடியோ எடுத்தேன்ல உஸ்பெகிஸ்தான் வந்து, அந்த பொண்ணு தான். பொண்ணு வளர்ந்துருச்சு. Tell your name. My name is Shakla. Shakla. Yeah. What class were you studying in 2021? Yeah. Like, I'm 7th class. 7th class now. Now 8. Now நான் இங்க வரும்போது 7th class படிச்சிருந்தா அப்ப கிளாஸ் லெவல பார்த்தேன். பொண்ணு வளர்ந்துட்டா. You have developed your English a lot. Like 1 year before you didn't speak much. Yeah, you spoke in Uzbek. சம பொண்ணுப்பா, நான் கட்டு வேணா போட்டு வர்றேன். எங்கே இந்த பொண்ணை பார்த்தேன்னு. செம இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணு. மக்களே, பஸ்ஸில் ஏற்றோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக போராடினதுக்காக பாட்டை போட்டு எவனா ஃபோன் எடுக்க மாட்டேன். மியூசிக் போட்டுலேருந்து எவனா ஃபோனில் போட்டால் அதெல்லாம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் இன்வைட் பண்ணாங்களே, அவங்க செம்ம சாப்பாடு வச்சாங்க. சரியாக சாப்பிட்டு எல்லாம் தட்டு கொடுன்னு கிளம்பிட்டோம். ஜாஸ்தி உட்காந்துருக்கேன். இப்போ தூக்கி போடுது கூட பசங்களும் உட்காந்துருக்காங்க. அதோட இந்த பொண்ணு இருக்கு. யூ செட் யூ வாண்ட் டு பி எ டீச்சர், ரைட்? மேபி வி வில் மீட் ஆஃப்டர் சம் 10 or 15 years. யூ ஷுட் பி எ டீச்சர். ஓகே, பொண்ணு டீச்சர் ஆகணுன்றா. அவள் டீச்சர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா தான் சந்தோஷம். பையன் பையன் டான்ஸ் ஆடுறான். அதை தூக்கி போடுது பஸ் பின்னாடி உட்காந்துருக்கனால. ரசிபா டீச்சர் சொல்லணும். இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் அவங்க தான் பசங்க தராங்க நசீபா. ஸோ இங்கே இருக்க பசங்க எல்லாருக்குமே அவங்க தான் டீச்சரு. பையன் ஏதோ டான்ஸ் கற்றுனே இருக்கான். வைக்கப்படுறான் ஆடும்போது. கம்பெனி தர்றான் ஆடுறதுக்கு. இந்த பொண்ணுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன். கேன் யூ ட்ரை ஸ்பீக்கிங்? என் பேர் சிவா. அந்த பொண்ணு பேர் சக்வா. தவ காமெடி வரும்போது கேன் யூ சே வணக்கம்? வணக்கம். இட் மீன்ஸ் லைக் சலாம். உஸ்பெகிஸ்தான் லாங்குவேஜ். இஸ்மத் இஸ்னேம். இஸ்னேம் இஸ்மேம். வீட்டு வாசல்லே வந்து விட்டுருக்காங்க. இதனை எதிர்பார்க்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். வீட்டு வாசல்லே திறந்து விட்டார்ப்பா. இப்போ வண்டி இங்கே இருக்கு, வீடு அங்கே இருக்கு. அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னாரு. எல்லாரும் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மக்களே, டிமீர் கூட வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு சோறைக்கு வந்திருக்கான். ஆடுங்கெலாம் சம வித்தியாசமாக இருக்குது. சலாம். ஆடுங்கெலாம் உட்காந்துன்னு இருக்குது. நீ இங்கே என்ன சொல்ல, வேர்க்கடலை அப்புறம் ஆட்டுக்கு சோறு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் ஆட்டுக்கான சாப்பாடு. பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த ஆடுங்களோட பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா வீங்கி போய் கிடக்கும். ஏன்னா எல்லாம் அதோட ஃபேட் அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கேன். பையன் சாணியை ரெடி பண்ணிருக்கான். சாணினா புளிக்கையை க்ளீன் பண்ணிருக்கான். ஸ்பூன் தக்கி. ஸ்பூன் தக்கி அதான் பார்ப்பேன். வாட் மேக்ஸ் எ சிட்டி குட் ஒன் டு லிவ் இன்? Like with hands. Okay, okay, spread it. I look like a completely different guy, right? அவன் கோடு எடுத்து வரணும்னு ஆளே மாறிட்டான். குழந்தையாக மாறிட்டான். Almost.